முறை பாப்பா பட்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாராட்டு உரையாற்றுவார்கள். நீங்க இப்ப நான் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேக்குறேன். சொல்லுங்க சார். இந்த கொரோனா காலத்துல ஆமாங்க சார், கட்டுப்பாடெல்லாம் விதிச்சு வாழ்வாதாரத்தை இழந்திருந்திருக்க நிலையில நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 4000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தோம் ஒரு ஒரு ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு சேர்ந்துச்சா? ஆமா சார், எல்லாருக்குமே வந்து சேர்ந்துச்சு. கரெக்டா வந்துச்சா? எல்லாருக்கும் கிடைச்சு சார். சரி, அதே மாதிரி இந்த நகர பேருந்துகள்ல பெண்கள் வந்து இலவசமா பயணம் செய்யலாம், கட்டணம் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கும் சார். அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா? மதுரைக்கு செல்லும் போது மட்டும் பெண்களுக்கு வந்து டிக்கெட் போடுறாங்க சார். சரி, மதுரை பஸ்ஸுக்கு மட்டும் சார், அது லிங்கப்ப நாயக்கன் ஒரு பஸ்ஸுக்கு போட மாட்டேங்கிறாங்க, மத்த பஸ்ல போடுறாங்க சார். பாப்பாவட்டி மதுரைக்கு கொஞ்சம் பெண்களுக்கு வந்து அதுவும் இலவசமா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சரி, இப்ப 4 மாசம் முடிஞ்சிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்து. இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி நடந்துட்டு இருக்கு? திருப்தியா இருக்கா? ரொம்ப திருப்தியா இருக்கு சார், ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லணும். அதுதான் பஞ்சாயத்து இல்லைங்க சார், எங்களுக்கு எல்லாமே சார். சரிம்மா, நன்றிமா, உட்கார. ரொம்ப நன்றி. அடுத்து அடுத்து பேர் கொடுத்தவங்க தான் பேசணும், யாரும் பேசக்கூடாது. சார், நீங்க வந்ததுல எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இதே தாறுமாறா டப்பு டப்புன்னு அடிச்சிருச்சு. ஆமா சார், எங்க ஊர்ல 58 கால்வாய் திட்டம் ஒண்ணு இருக்கு சார். அத சரியான முறையில கண்மாயிலுக்கு தண்ணி சரியா வரல. அத ஒரு சிமெண்ட் கால்வாய் அமைத்து கொடுத்து அனைத்து கண்மாயிலுக்கும் தண்ணீர் வர்றதுக்கு உதவி செய்யணும் ஐயா. அது அது முடியலன்னா திருமங்கலம் கால்வாயில இருந்து எங்களுக்கு ஒரு வாக்கியாவது வச்சிருக்க கம்மா அமைக்கு தண்ணி வர்றதுக்கு எங்களுக்கு வசதி செய்யணும் ஐயா. இந்த வருஷம் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு இந்த வருஷம் போட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப எங்க டிஎன்டி மக்களுக்கு 10% தனி இட ஒதுக்கீடு வழங்க வேணும் ஐயா. சரி, மகளிர் சுய உதவி குழு இங்க எப்படி செயல்படுது? மகளிர் சுய உதவி குழு நீங்க இருக்கீங்களா? இருக்கும் ஐயா. சரி, உங்க மகளிர் சுய உதவி குழு பேர் வச்சிருக்கீங்களா? பேர் என்ன? சிவன் சக்தி மகளிர் குழு. எத்தனை பேர் இருக்காங்க? அதுல 13 பேர் இருக்கும் ஐயா. சரி, திமுக ஆட்சி இருந்தப்போ இருந்துச்சு, அதே இப்பதான் வந்துச்சா? இப்பதான் நாங்களே சேர்ந்துருக்கோம். நீங்க ஆட்சி வந்த பின்னாடி இப்ப சேர்ந்துருக்கோம். சரி சரி சரி, சரிமா, நன்றிமா. இன்னும் நிறைய இருக்கு எங்களுக்கு, நிறைய பேர் பேசுறேன். இன்னும் ஒரு 2 கோரிக்கை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பாப்பாவுடைய இளைஞர்கள் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைத்து கொடுக்க வேணும்யா. நிறைய விளையாட்டு மைதானம் இல்லாமல் இங்க இருந்து பிஎம்டி காலேஜ்ல போய் ஓட போறாங்க பிள்ளைய. 4 மணிக்கு எந்திரிச்சு இங்க ஒரு கிரவுண்ட் இருந்தா எப்படி வருஷத்துக்கு 20 பிள்ளைகளாச்சும் ராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் சேலைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்லன்னா ஒரு போட்டி இருந்தும் ஒரு போட்டி தேர்வு நடத்துறதுக்கு பிள்ளைங்க நிறைய படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. ஒரு போட்டி தேர்வு மையம் பாப்பாவுடைய அமைக்கணும் ஐயா. பக்கத்துல இருக்க இளைஞர்கள் நிறைய, பக்கத்து கிராமத்துல நிறைய அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு போட்டி தேர்வு மையம் அமைக்கணும் ஐயா. இது எங்க முக்கியமான வேண்டுகோள் ஐயா. இதுல நிறைய முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கு, வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா நிறைய முன்னேற்றம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்ததுல ஐயா. நீங்க இனிமேலுக்கு டி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில வேறு ஒன்ற போகுது. இனிமே நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி கிராம சபை கூட பாப்பாவட்டிக்கு நீங்க வரணும். எங்களோட அடிப்படை தேவையை நீங்க யாருமே கேட்க தேவையில்ல. எங்க தன்னார வருதியா? இப்பதான் கொஞ்சம் வந்திருக்கு, இன்னும் வரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது சரி பண்ணி கொடுத்துருங்கயா. நம்பிக்கையோட இருங்க. ஆமையா, அந்த மந்தம் பெரியம்மா பேசுறேன். முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் எங்களை 15 வருஷமா ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொரு வேலையா ஏத்தி இத கண்டிப்பா பொது தொகுதி ஆக்குறதுக்கு முழுசா வந்து இதை ஏற்பாடு பண்ணி உதயசந்திரன் கலெக்டர் அவர்களை மறக்கவே முடியாது. இந்த மண்ணையும் அவர் சொன்ன வார்த்தை, இந்த மண்ணையும் இந்த ஊரையும் மறக்க மாட்டேன்றத இன்னைக்கு நிறைவேற்றிட்டாரு. அதை காட்டிலே ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, சார் சொன்னதை ஒரு சிங்கார சென்னையாக்கு வேண்டாரு. அதை உறுதியா இந்த இதுல இருந்து இன்னொரு இந்த இவருக்கு என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் முழுசா வந்து டிஎம்கேக்காக நாங்கள் பாட்டு போடுறோம். எங்களுக்காக உதவி பண்ணணும். எங்க மகளிர் குழுக்கு ஒரு தொழில் கூட ஏற்பாடு பண்ணணும். பசங்க பிள்ளைங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை காட்டில ஒவ்வொரு வேலையிலையும் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை காட்டில முன்மாதிரியா நாங்க உருவாக்குறதுக்கு ஆள் இருக்கோம். எங்களுக்கு வழிகாட்டணும் ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நமது ஊருக்கு
வந்தமைக்கு இந்த காந்தி பிறந்த நாளை கொண்டாடி கிராம சபை கூட்டம் நடத்த வந்தமைக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் இங்கு உள்ள இளைஞர்களின் சார்பாகவும் மட்டற்ற மகிழ்ச்சியில் வரவேற்கின்றோம். எங்கள் பகுதி குறிப்பாக பாப்பாவட்டி உள்ளிட்ட பேயமட்டி, பகாத்தவன்பட்டி, வெள்ளக்காரப்பட்டி போன்ற சின்ன சின்ன ஊர்கள் கொண்டது. இதில் அனைத்து ஊர்களிலுமே இருக்கக்கூடிய சமுதாயம் கிட்டத்தட்ட 8 வகையான சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் தனியாக நிலங்கள் அவங்களுக்குன்னு வச்சிருக்காங்க. அந்த நிலம் எல்லாமே வானம் பார்த்த பூமியாகவே இருக்கிறது. மழையும் சமயத்தில் பொய்த்து விடுகிறது. எங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட 58 கால்வாய் திட்டம் வெறும் காணல் நீராகவே இருக்கிறது. இதுவரையில் எங்களிடம் ஒரு சொட்டு தண்ணி கூட எங்களுடைய கம்மாய்க்கு வரவில்லை. வரவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அந்த சட்டர் மட்டம் 68 அடியாக இருக்கிறது. அதை தாங்கள் மனசு வைத்தால் 60 அடியாக குறைத்து தருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இந்த பகுதி மீண்டும் செழிப்படையும் என்பதையும் உங்களுக்கு நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு பக்கத்தில் திருமங்கலம் பிரதான கால்வாய் செல்கிறது. அந்த பிரதான கால்வாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அருகில் செல்கிறது. அந்த பிரதான கால்வாயிலிருந்து 16 பாப்பாவட்டி வரை ஒரு கால்வாய் நீட்டிப்பு ஒன்று செய்து கொடுத்தால் இங்கு இருக்கக்கூடிய 4 கம்மாய்களை மட்டும் நிரப்பினால் நீர்நிலை உயரும். இங்கு இருக்கக்கூடிய 1500 ஹெக்டேர் நிலங்கள் விளைச்சல் நிலமாக மாறும். ஆண்டுக்கு சுமார் 7 கோடி வருவாய் ஈட்டக்கூடிய விவசாயிகள் மாறுவார்கள் என கூறி திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க தயவு செய்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசுற சில பேருக்கு எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. ஆனா அனைவருடைய கருத்துக்களை அடிப்படையாக வச்சு ஆண்கள் பகுதியில் ஒரு 3 பேரும் பெண்கள் பகுதியில் ஒரு 3 பேரும் நீங்க பேசியிருக்கிறீங்க. பேசணும் அத்தனை பேரும் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்பதை சிறப்பாக வெளியிட்டீங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோட பெருமையோட உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நான் இன்னைக்கு பெற்றிருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாக்டர் அனிசேகர் அவர்கள், தொடக்கத்தில் வரவேற்பு ஆற்றிய ஊராட்சி தலைவர் முருகானந்தம் அவர்கள், துணைத் தலைவர் லட்சுமி அவர்கள், ஊராட்சியினுடைய செயலாளர் தங்கபாண்டி அவர்கள், அதேபோல் ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்து உங்களுடைய உள்ளங்களை கவர்ந்திருக்கக்கூடிய உதயசுந்தரம் அவர்கள், ஐஏஎஸ் அவர்கள், உங்களால் மதிக்கப்பட்ட, கவரப்பட்ட, உங்களால் பெயர் பெற்ற, உங்களால் சிறப்புக்குரியவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்க உதயசுந்தரன் அவர்கள் இன்றைக்கு எனக்கு தனி செயலாளர் பொறுப்பை ஏற்று அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். அதேபோல் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இந்த பாப்பாப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், நண்பர்கள், அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு கிராம சபை. இந்த கிராம சபை கூட்டத்தை ஒரு ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை நடத்தணும்னு ஒரு மரபை வச்சுக்கிட்டு நம்ம அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இடையில் கொரோனா என்ற கூடிய புற்றுநோய் நம்மை சுற்றி சூழ்ந்து அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம இது வந்து கடந்த 2 ஆண்டுகளாக முறையாக நடத்த முடியாத ஒரு நிலை. ஆனால் இப்போது இன்றைக்கு காந்தி ஜெயந்தியை ஒட்டி, காந்தியினுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த பாப்பாப்பட்டிக்கு வந்து இங்கு நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள எனக்கு உள்ளபடியே பெருமையா இருக்கு. இந்த நாட்டில கிராம ராஜ்யம் ஆக்கணும்னு விரும்பினவர் மகாத்மா காந்தி அவர்கள். கிராமம்தான் இந்தியா,
உண்மையான இந்தியான்னா அது கிராமத்துல இருந்துதான் உருவாகுது. இதை சொன்னவர் மகாத்மா காந்தி அவர்கள். அத்தகைய கிராம பகுதிக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அதிலும் குறிப்பா மதுரை மண் மகாத்மா காந்தி அவர்களுக்கு மறக்க முடியாத மண்ணாகும் இந்த மதுரை மண். தென்னாப்பிரிக்காவில் கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு ஒரு வழக்கறிஞராக பணியாற்றியவர் மகாத்மா காந்தி அவர்கள். இந்த மதுரை மண்ணுக்கு வந்தபோதுதான் அவர் அரைவாடை அணிந்த அண்ணலாக மாறினார். மதுரை கருகில ஒரு சின்னஞ்சிறு குக்கிராமம். அந்த குக்கிராமத்து வழியாக மகாத்மா காந்தி அவர்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அப்போ ஒரு அழுக்கு உடையோட அழுக்கு துணியோட மட்டும் அங்க சில மக்கள் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒருத்தரை மகாத்மா காந்தி அவர்கள் பக்கத்தில் கூப்பிட்டு பேசினார். எதுக்கு இவ்வளவு அழுக்கான துணி அணிஞ்சிருக்கீங்க? ஏன் நல்ல துணி இல்லையா? இவ்வளவு அழுக்கா இருக்க இதை போய் அணிஞ்சிருக்கிறீங்களான்னு மகாத்மா காந்தி அவர்கள் அவரிடத்துல கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஐயா என்னிடம் இருக்கிற ஒரே ஒரு வேட்டி தான், அதை துவைச்சு காயப்படுறது கூட அந்த கையில காசு கிடையாது, சோப்பு வாங்க முடியல, மாத்து துணியும் இல்லை, அதனால அதே இருக்கேன் அப்படின்னாரு. இதுதான் மகாத்மா காந்தியுடைய மனசையே மாத்துச்சு. ஏழைகள் மாற்று துணி இல்லாமல் பெருமையில வேண்டிட்டு இருக்கிறாங்க. நாம் எதுக்காக இது போன்ற ஆடம்பர உடை அணியணும் அப்படின்னு தனக்குள்ளே கேட்டுக்கிட்டு அன்னைக்கே கோட்டு கட்டி போட்டுட்டார். அதிலிருந்து அறவாடையோடு தான் மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. காந்தியடிகளையே மாத்தின பகுதி தான் இந்த மதுரை பகுதி என்பது பெருமைக்குரிய பகுதியாக இருக்கு. மதுரை மண்ணில இந்த பாப்பாப்பட்டி பகுதியில நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க கூட சொன்னீங்க எங்க கிராமம் எங்க கிராமம், இது உங்க கிராமம் இல்ல நம்ம கிராமம், எல்லா கிராமமும் நம்ம கிராமம் தான், எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான். அதனாலதான் நான் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னேன், இது என்னுடைய ஆட்சி இல்ல நம்முடைய ஆட்சி, உங்கள் ஆட்சி, உங்களுக்காக பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. நீ கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அது இந்த பாப்பாப்பட்டியில நடக்கிற இந்த கூட்டத்தில் இந்த கிராம சபை கூட்டத்தை கலந்துகிறது உள்ளபடிய எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் முதலமைச்சராகி எத்தனையோ அரசு நிகழ்ச்சிகளுக்கு போறேன், கட்சி நிகழ்ச்சிகளுக்கு போறேன், பொது நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளை விட என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பாப்பாப்பட்டி பகுதியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியாகத்தான் அமையும். இங்க குறிப்பிட்டு சொன்னீங்க 2006 இந்த பகுதியில ஊராட்சி தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து 2006 நடைபெற்ற அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்க சுட்டி காட்டினீங்க. மதுரை மாவட்டத்தில் சில கிராம பகுதிகளில் தேர்தல் நடத்த முடியாத ஒரு சமூக சூழல் இருந்துச்சு. அதில் குறிப்பாக பாப்பாப்பட்டி, கேரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொட்டக்கட்சி அந்தல், இந்த 4 கிராமங்களில் தேர்தலை நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அது ஏன் ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்பட்டுச்சுங்கிற விவரத்துக்குலாம் போக விரும்பல, அது தேவையில்லை இப்போ. ஆனால் ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும்னா தேர்தல் நடத்தி ஆகணும். மிக மிக அடிப்படையானது என்பதால் தேர்தல் நடத்தி ஆகணும்னு அன்னைக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். கலைஞர் முதலமைச்சராக இருந்தாரு, அவருடைய அமைச்சரவையில் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். அப்போ என்னுடைய துறையில உள்ளாட்சித்துறை செயலாளராக இருந்தவர் தான் திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள். அப்ப மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தவர் இப்ப என்னுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருக்கிற உதயசந்திரன் அவர்கள். ஆக அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும் உதயசந்திரன் அவர்களும் முழுமையாக இதில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த தேர்தலை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சு
அதற்காக பல சிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு நீங்களும் பல வகையில் ஒத்துழைப்பு தந்து தேர்தல் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை கூட தேர்தல்களையும் நடத்தி கொடுத்தீங்க. இந்த செய்தியில அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞரிடத்துல நாங்க சொன்னோம், அதை சொன்னப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். மகிழ்ச்சி அடைஞ்சது மட்டுமல்ல, இந்த பகுதியில இந்த ஊராட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்களை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க, நான் அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு கலைஞர் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அதற்கு பிறகு சென்னைக்கு அழைச்சு வந்து சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஒரு பாராட்டு விழாவை நடத்தணும். முதலமைச்சர் அவர்களே, அந்த கலைஞர் அவர்களே அந்த விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றினார், பாராட்டி பேசினார். அந்த விழாவிற்கு பெயர் கூட என்ன வச்சோம்னா சமத்துவ பெருவிழா அப்படின்னு பெயர் வச்சு அந்த விழாவை நடத்தணும். அந்த விழாவுக்கு நான் தான் முன்னிலை வகிச்சேன். அதுல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொல் திருமாவளவர்கள் கலந்து கொண்டு பேசுறப்ப சொன்னார், தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டி பேசிட்டு இந்த தேர்தலை நடத்தினதுக்காக நன்றி சொல்லிட்டு சமத்துவ பெரியார் கலைஞர் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தார் அன்னைக்கு. அதற்கு பிறகு இந்த ஊராட்சியினுடைய வளர்ச்சிக்காக 80 லட்சம் ரூபாய் வழங்கின அரசு தான் திமுக அரசு. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 20 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அந்த நிதியை வச்சு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை இந்த பகுதிக்கு நாம் ஆற்றியிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாப்பாப்பட்டி பகுதிக்கு தான் நான் இப்ப வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊராட்சிகள் இருந்தாலும் பாப்பாப்பட்டியை தேடி நான் வந்திருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னின்று நடத்திய சமத்துவ பெருவிழாவை பேசும்போது சொன்னார், சமத்துவம் தான் வளர்ச்சி அடிப்படை அப்படின்னு பேசினார். ஒற்றுமை இல்லாத சமூகத்தில் வளர்ச்சி இருக்காது. அத்தகைய ஒற்றுமை உணர்வோடு இந்த கிராம சபை கூட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கிராமங்களில் இருந்துதான் ஜனநாயகம் வளர்ந்துச்சு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால குடத்தை வச்சுக்கிட்டு, ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு அதில் போட்டி போடுற ஆட்களோட பெயரை எழுதி அதில் போடுவாங்க. அதுக்கு பிறகு அதை குலுக்கி அந்த ஓலையை எடுப்பாங்க, அந்த குடத்துக்குள்ள போட்டிருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடி எடுப்பாங்க. யார் பேர் வருதோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. அதுக்கு குடவோல முறைன்னு சொன்னாங்க. அந்த குடவோல முறை தான் இன்னைக்கு ஓட்டிங் மிஷினாக மாறிடுச்சு. ஒரு நல்ல ஜனநாயகம் என்றால் அது கடைக்கோடி மனிதனின் குரலை கேட்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். கடைக்கோடி மனிதரின் குரலையும் கேட்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இதுதான் காந்தியார் காண விரும்பிய கிராம ராஜ்யம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதேபோல கிராம முறைமலர்ச்சிக்கு திட்டங்களை ஏராளமான உருவாக்கி தந்தது, ஏராளமாக ஏற்படுத்தி தந்தது திமுக ஆட்சி தான். இப்பவும் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன மக்களுக்கு நிறைவேற்ற போறோம்னு ஏதோ மேடையில பேசிட்டு போயிடல, ஏதோ பிட் நோட்டீஸ் அடிச்சு மக்களிடத்தில் கொடுத்துட்டு அத்தோட நம்மளுடைய கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கல. ஒரு புத்தகமாகவே அச்சிட்டு கொடுத்தோம். 55 வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த 55 வாக்குறுதிகள்லேருந்து 4 மாசத்துக்குள்ள 202 வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நாம நிறைவேற்றி முடிச்சிருக்கோம். அதுல சிலது சொன்னதும் இருக்கு, சொல்லாததும் இருக்கு. தேர்தல் நேரத்தில் சொன்னதும் இருக்கு, சொல்லாத வாக்குறுதிகள் அடங்கி இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன தேவைப்படுவதோ அத்தனை வாக்குறுதிகளையும் நிச்சயமா உறுதியா நிறைவேற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதை நிறைவேற்றிய தீர்வோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு நாமே திட்டமாக இருந்தாலும் சரி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டமாக இருந்தாலும் சரி, சமத்துவபுரங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக நம்முடைய கழக அரசு அமைச்சுக்கிட்டு வருது. இது சாமானிய மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி, சாமானியர்களின் ஆட்சி என்பதை யாரும் மறந்துட வேண்டாம். அதனாலதான் உழவர்களுடைய கருத்தை கேட்டு
விவசாயிகளுடைய எண்ணங்களை உணர்வுகளை எல்லாம் கேட்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் வேளாண் துறைக்கான தனி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு. எனவே மீண்டும் சொல்லுகிறேன், இது எனது அரசு அல்ல, நமது அரசு. உங்களுடைய விருப்பங்களோடு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற இருக்கக்கூடிய அரசு. இந்த அரசு இருக்கணும்னு நினைக்கிற வகையில் அதுக்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏழை பணக்காரர், கிராம நகரம், பெரிய தொழில் நகரம், சிறிய தொழில் நகரம், வட மாவட்டம், தென் மாவட்டம்னு வேற்றுமெல்லாம் நாங்கள் பார்க்க போறதில்ல. ஒட்டுமொத்தமா ஒளிமயமான தமிழ்நாட்டை அமைப்பதற்கு நாங்கள் பாடுபட போகிறோம். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் நீங்கள் பேசிய நண்பர்கள் சகோதரிகள் சில கோரிக்கைகள் எடுத்து சொன்னீங்க, அவைகளை நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றி தருவோம் என்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளையும் வெளியிடப் போகிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே பாப்பாப்பட்டி கிராமத்தில் ரூபாய் 23,57,000 செலவில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டப்படும் என்ற உறுதி. மகாதேவன்பட்டி கிராமத்தில் சுமார் 10,93,000 செலவில் அங்கன்வாடி மைய கட்டிடம் உருவாக்கப்படும். பாபாப்பட்டி கிராமத்தில் ரூபாய் 14,59,000 மதிப்பீட்டில் நியாயவிலை கட்டடம் கட்டித்தரப்படும். பாப்பாப்பட்டி, பகாதேவன்பட்டி, பேயம்பட்டி மற்றும் கரையாம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள மயானங்களில் ரூபாய் 48,00,000 மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். கரையாம்பட்டி கிராமத்தில் ரூபாய் 6,00,000 மதிப்பீட்டில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்படும். அதேபோல கனிமவள நிதித்திட்ட அந்த திட்டத்தின் கீழே கல்லுப்பட்டி காலனியில் புதிய தெருவிளக்கு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். பகாதேவன்பட்டி, பேயம்பட்டி ஆகிய கிராமங்களில் கூடுதல் தெருவிளக்கு வசதிகள் செய்து தரப்படும். இதற்கெல்லாம் ரூபாய் 1,85,000 செலவில் அது நிறைவேற்றப்படும். பாப்பாப்பட்டி கிராமத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்படும். மேலும் பாப்பாப்பட்டி மற்றும் கல்லுப்பட்டி காலனிக்கு புதிய ஆள் குழாய் அமைக்கப்படும். இதற்கான மதிப்பீடு ரூபாய் 25,06,000 ரூபாய். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம், நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த பணிகள் எல்லாம், அதேபோல் நீங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்படுகிறது என்பதை வாரத்திற்கு ஒரு முறை நானே நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது வீடியோ கான்பரன்ஸ்லாவது அழைச்சு என்ன நிலை என்பதை நிச்சயம் வார வாரம் கேட்பேன். அதெல்லாம் விரைவில் நிச்சயமாக முடித்து தரப்படும் என்ற நம்பிக்கையை எடுத்து சொல்லி உள்ளபடியே இந்த கூட்டத்தை பார்க்கிறப்போ இங்க ஆண்களுக்கு சமமா பெண்களும் வந்திருக்கிறீங்க. ஆக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்ன செஞ்சிட்டு இருக்கு நல்லா தெரியும். ஒரு கிராம சபை கூட்டத்தை, இது கிராம சபை கூட்டம் மாதிரி இல்லை, இது கிராம சபை கூட்டம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை. அது பெண்கள் உட்கார்ந்துருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா இந்த ஆட்சிக்கு, இந்த கிராம சபை கூட்டத்துக்கு மக்கள் ஆர்வமாக இவ்வளவு அமைதியாக வந்து நீங்க கலந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமா நம்ம முன்னேறுவோம். நம்முடைய தமிழ்நாடு பல முன்னேற்றத்தை காணவிருக்கிறது. அதாவது கடந்த சில நாட்களாக பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை எல்லாம் ஒப்பிட்டு ஒரு சிறந்த முதலமைச்சர், நம்பர் ஒன் முதலமைச்சர்னு எனக்கு பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல உள்ளபடி எனக்கு பெருமை இல்லை. எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தமிழ்நாடுதான் முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரணும், வரப்போகிறது, வருவோம். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். அதில் இந்த பாபாப்பட்டிக்கு ஊராட்சியும் அதில் பங்கு பெறப்போகிறது, இடம்பெறப் போகிறது என்ற நம்பிக்கை எடுத்துச் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, 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 நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன்.